even rock. Friends, இன்னைக்கு என்ன இந்த வீடியோ தெரியுமா? 2DG. 2DG னா என்ன friends? வாங்க வீடியோ குள்ள இருப்ப இந்த 2DG னா என்னன்னு தெரிஞ்சு போமா? வாங்க வீடியோ குள்ள இருப்ப பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2DG அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். 2-deoxy-D-glucose அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்றைக்கி உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடத்தில் இருந்துகிட்ருக்கு. சமீப காலங்களில் நிகழக்கூடிய மரணங்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாச்சு, டெஸ்பைட் வேக்சின் வந்ததுக்கப்புறமும். நம்ம இந்த வேக்சின் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறத விட நோய் எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் ஊசி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நிறைய பேர் தடுத்துரும்னு நினச்சிட்டு மாஸ்க் போடாமல், சமூக இடைவெளி இல்லாமல், முக்கியமாக சானிடைசர்லாம் உபயோகிக்காமல் ரொம்ப அலட்சியமாக இருந்ததுக்கு காரணம்தான் இன்றைக்கி இந்த அதிகமான உயிர்பலி. இதற்கு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கும்போது இன்றைக்கு வெளியாகியிருக்க செய்தி தான் வந்து இந்த 2DG. இந்த 2DG பற்றி வந்து பார்த்திங்கன்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி DRDO சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது நம்ம இராணுவத்திற்காக ஆய்வு மற்றும் மேம்பாட்டை செய்யும் அந்த நிறுவனத்தோட சீஃப் சதீஷ் ரெட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் 2DG பற்றி ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு அதோட வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனோட முதற்கட்டம், இரண்டாம் கட்டம் இதெல்லாம் நோயாளிகள் மேல் பரிசோதிக்கப்பட்டு நல்ல பலன் தரக்கூடிய வகையில் இதோட வந்து ரிசல்ட்டுகள் வந்து வந்திருக்குது அப்படின்னாங்க. 42% நோயாளிகள், எந்த நோயாளிகள்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மூச்சுத்திணறலில் வென்டிலேட்டர், ஆக்சிஜன் இந்த மாதிரி லைஃப் சப்போர்ட் கருவிகளோட உதவியோடு இருந்தவங்களுக்கு சராசரியாக ஒரு நபருக்கு 2 sachets, அதாவது பேக்கெட் வீதம் இந்த குளுக்கோஸ் கொடுத்ததன் விளைவாக இந்த வென்டிலேட்டர் மற்றும் ஆக்சிஜன் வந்து வெளியே வந்திருக்குதா நமக்கு ஊடகங்கள் வாயிலாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. என்ன அப்படின்னா, மோசமான விளைவக்கூடிய வீரியமான தாக்கத்தில் ஆக்சிஜனுக்கும் வென்டிலேட்டருக்கும் போனவங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த D2G இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போய் இந்த வைரஸ் பல்கி பெருகாமல் தடுத்தது. ஒரு வைரஸ் அப்படின்னாலே மனித உடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தன்னுடைய நிறத்தையும் தன்னுடைய உருவத்தையும் மாற்றிக்கொண்டே பல்கி பெருகும், மல்டிப்ளை ஆகும். அந்த பெருக்குவதை இந்த 2DG தடை செய்கிறது. இது எல்லாத்துக்கும் முடிவு இருக்கா? அது எதாவது இருக்கட்டும், வேக்சினோ அலோபதியோ, ஏன் ஹோமியோபதியை பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே சொன்னாங்க ஆர்சானிக் ஆல்புமின் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை மறந்துட்டோம். ஆரம்ப காலகட்டத்தில் கபசுர குடிநீர் நிலவேம்புனாங்க, அது மாதிரி. அப்புறம் ஸ்புட்னிக் வி, நம்ம கோவிஷீல்டு, கோவேக்சின், நோவேக்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்மளோட மருந்துகளுக்கு அப்பாற்பட்டு உணவுகளாலேயும் நம்மளோட அன்றாட வாழ்வியல் முறைகளாலும் ஆரோக்கியத்தை கடைபிடித்து, முக்கியமாக சோஷியல் டிஸ்டன்சிங், அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அனாவசியமாக அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியில் சுற்றுவதை நிறுத்தி கொண்டு இந்த கொரோனா பரவலை நாம் தடுத்து நிறுத்தினோம்னால் கண்டிப்பாக இதுக்கு முடிவு வரும். நம்ம வந்து வழக்கம் போல் 2DG வெயிட் பண்ணுவோம், அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட இன்னைக்கு செஷனை முடிவு கொண்டு வரோம். நன்றி, வணக்கம். Friends, subscribe பண்ண மறந்துடாதீங்க friends. இந்த சேனல்ல நான் சேரிட்டிக்காக பண்றேன். உங்க subscribe இல்லாமே அதெல்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு subscribe பண்ணுங்க friends. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க friends. உங்களை விடந்து விடைபெறுது உங்கள் நெய்யா.